ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்பதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமர்ச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயிவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரீ குணம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் திருவழி தினாடென்றும் தென்குருஹூர் என்றும் மருவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரேஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீராறு சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரே நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழ் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சயதி ராடத்தீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேஷ கிருத்த சதஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யதாரம் ஷடாரிணாமானமஹம் ப்ரபத்யே. திருவாய்மொழி முதல் பத்திலே பத்தாம் திருவாய்மொழியிலே பொருமானீர்பை என்று இருக்கக்கூடிய திருவாய்மொழியிலே ஆழ்வார் எம்பெருமான் தன்னோடு கலந்து இருக்கக்கூடிய வைபவத்தை பேசுகிறார். இதற்கு முன் திருவாய்மொழியிலும் இதே வைபவத்தை தான் பேசினார். ஆனால் இப்போ மறுபடியும் திருப்பி பேசுகிறார். எம்பெருமான் தன்னோடு கலந்து இருக்கிற அந்த ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தினாலே அவர் தொடர்ந்து மேலும் அதே விஷயத்தையே திருப்பி சொல்றார். நெற்றியுள்ளேன் என்று உச்சியுள்ளேன் என்று இப்படியாக பல விதத்தினாலே எம்பெருமான் ஒரு காரணமும் இல்லாமல் கருணையினாலே வந்து இருக்கிறான் அப்படிங்கறத பார்த்தார். எம்பெருமான் வந்திருக்கிற விசேஷத்தை பேசினவர் நிர்ஹேதுகமாக எம்பெருமான் தன்னிடம் இப்படி கலந்திருப்பதை இந்த திருவாய்மொழியிலே பேசுகிறார் என்று பார்த்தோம். அதுல முதலில் எம்பெருமான் இப்படி என்னோடு சேர்ந்து இருக்கிறான், அக்கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே என்று சொல்லி மேலே எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம் என்று மனோரதத்தை விஞ்சும்படியாக எம்பெருமான் வந்து நிற்கிறான். எனக்கு வேற என்ன வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி அடுத்து மூன்றாவது பாட்டிலிருந்து தன்னுடைய மனசை குறித்து சில விஷயங்கள் சொன்னார். மன நெஞ்சமே, என்னுடைய மனசே, நீ எம்பெருமானை தொழ வேண்டும், எம்பெருமானை துஞ்சும் போதும் விடாது தொழ வேண்டும். அது மட்டுமல்ல, நல்லை நல்லை, நீ எம்பெருமானை தொழும் போது எனக்கு வேற என்ன வேண்டும், உன்னை போன்ற ஒரு மனசு எனக்கு இருக்கும்போது எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. மனசே நீ பார்த்தாயா, எம்பெருமானை கண்டுகொண்டாயா, நாம் எண்ணி பார்க்காத ரீதியிலே எத்தனையோ நன்மைகள் நமக்கு தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொண்டாயா
அது மட்டுமல்ல, நீ எம்பெருமானை விடாமல் இருக்க வேண்டும். ஆனால் எம்பெருமான் நம்மை விட்டால் என்ன செய்வது என்று நீ கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நம்மை ஒரு நாளும் விடமாட்டான். தாயும் தந்தையுமாய் இருக்கக்கூடியவன் அவன். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால், நீயும் நானும் இந்நேர் நிற்கில், நாம் ரெண்டு பேரும் நேரே நிற்க வேண்டும். நேர் என்றால் அபிமுகனாக நிற்க வேண்டும். எம்பெருமான் நம்மை நோக்கி வரும்போது நாம் ஓடக்கூடாது, அப்படியே நிற்க வேண்டும். அப்படி நேர் நின்றால், அபிமுகமாக நின்றால் எம்பெருமான் ஒரு நாளும் நம்மை விடமாட்டான். நமக்கு எந்த அபத்தியமும் எந்த தோஷமும் வரும்படி அவன் விடமாட்டான். அதனால் மனசே நான் சொல்லுகிறேன், நீ இப்படியே நில், எம்பெருமான் கட்டாயம் உன்னை ஆட்கொள்வான். ஏனென்றால் அவன் தாயானவன், தந்தையானவன், எந்தையானவன், எனக்கும் தந்தையானவன் என்பதாக ஆழ்வார் மனசை குறித்து சில வார்த்தைகள் அருளி செய்தார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது ஏழாவது பாசுரத்தில் இருந்து ஆரம்பம். எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன். எந்தை எம்பெருமான் என்று வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே. ஆழ்வார் தம்முடைய மனசோட கூட சேர்ந்து இருந்து எம்பெருமானை அனுபவிக்கிறார் என்று பார்த்தோம். அப்படி அனுபவிக்கும் போது நடுவிலே எம்பெருமானுடைய பெருமையை எல்லாம் நினைத்து பார்க்கிறார், தன்னுடைய தாழ்மையை எல்லாம் நினைத்து பார்க்கிறார். இவ்வளவு தாழ்ந்த நான் எம்பெருமானை இப்படி வாயாலே சொல்லுகிறேனே, இதுவே பெரிய தோஷம். எம்பெருமானை என்ன சொன்னேன், தாய் என்று சொன்னேன், தந்தை என்று சொன்னேன், எந்தை என்று சொன்னேன், என்னுடைய தந்தை என்னும் இப்படியெல்லாம் நான் சொல்வது அவனுக்கு பொருந்தாது. ஏனென்றால் அவன் நித்தியசூரிகளுடைய நாயகன். மாணவர்கள் நித்தியசூரிகள் தங்கள் சிந்தையுள் வைத்து சொல்லக்கூடிய செல்வன், அந்த ஒரு பெருமையை படைத்தவன் எம்பெருமான். அந்த பெருமை படைத்த எம்பெருமானை நான் என்னுடைய வாயினாலே என்னுடைய தாய் என்றும் என்னுடைய தந்தை என்றும் இப்படியெல்லாம் சொல்லி சிறுமையை சேர்த்து நான் ஆக்கினேன், அவனுக்கு பெருமையை குறைத்தேன் என்று தன்னைத்தானே ஆழ்வார் நொந்து கொள்கிறார். இங்கே பிள்ளான் அழகாக சொல்லும் போது, சீமானை நான் தரித்திரனாக்கினேன் அத்தனை அப்படிங்கிற, நல்ல பணக்காரனாக இருக்கக்கூடியவனை நான் தரித்திரனாக ஆக்கினேனே. பணக்காரன் எப்படி கேட்டா நித்தியசூரிகள் நாயகன். ஒரு தகப்பனா இருக்கு, பல குழந்தைகள் இருக்கான்னு வைப்போம், நாலஞ்சு பசங்கள் இருக்கான்னு வைப்போம். பெரியவன் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு பெரிய உத்தியோகத்துல, ஒரு பெரிய கம்பெனியில மிகப்பெரிய உத்தியோகத்துல இத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறவரா இருக்கார். இப்படி ஒட்டுமொத்தராக சொல்லிட்டு கடைசியில வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஆத்திலையும் சொல்றத கேட்காம பிச்சைக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்ல வச்சுப்போம். அப்போ அந்த தகப்பனாருக்கு, பெரியவன் வந்து இவர் என்னுடைய தகப்பனார் அப்படின்னு சொன்னா பெருமை. ஆனா கடைசியில இருக்கக்கூடிய கோபிச்சின்னு போன பிச்சைக்காரன் இருக்கான் இல்லையோ, அவன் தோ இருக்காரு இவர் என்னுடைய தகப்பனார் அப்படின்னு நினைச்சா, அப்படின்னு சொன்னா, அப்படின்னு பிரச்சாரம் பண்ணா அவருக்கு சிறுமை தானே. இவன் பேசாம இருந்தா போருமே, இவன் போய் என்னுடைய தகப்பனார் இவர் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக் கொண்டான். ஆனால் அப்ப அவனுக்கு சிறுமை சேர்ப்பதாகுமா பெருமை சேர்ப்பதாகுமா? அப்போ பணக்காரராக அவரை தரித்திரனாக்கி இவனால் முடிகிறது. அதுபோல நானும் நித்தியசூரிகள் நாயகன் எம்பெருமான் அவனை தரித்திரனாக்கினேன். நித்தியசூரியர் எல்லாம் எம்பெருமானை என்னுடைய தந்தை இவர், என்னுடைய தாய் இவர், எனக்கு சகலவிதமாக பந்துவாகவும் இருக்கக்கூடியவர் இவர் அப்படின்னு அனந்த குருட விஸ்வசேனாதிகள் சொன்னால் அது ஒரு விதத்தில நியாயம். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் போய் இந்த சம்சாரத்திலே இருந்து உண்டு, நான் போய் எம்பெருமானை என்னுடைய தந்தை என்று சொன்னேனே என்று தன்னைத்தானே ஆழ்வார் நொந்து கொள்கிறார். எல்லாம் அழகா சொல்றார், அயர்வரும் அமரர்கள் தங்கள் சிந்தையுள்ளே வைத்து சொல்லும் அந்த ஸ்ரீமானை நான் தரித்திரன் ஆக்கினேன் அத்தனை, என்ன நிகிருஷ்டனோ என்று தன்னை கருகிக்கிறார். நான் எத்தனை மோசமானவன் அப்படின்னு, பெசாம இருக்கணும் பெசாம இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்றேனே அப்படின்னு, நான் எத்தனை மோசமானவன் என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறார். ஆழ்வார் தன்னை நொந்து கொள்ளும் போது அழகா ஒரு விஷயம் சொல்றார்,
எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவிய. நான் எம்பெருமானை எந்தையேன்னு சொல்வேன், எங்கள் தந்தையேன்னு சொல்வேன், எம்பெருமான் எனது சுவாமி அப்படின்னு சொல்வேன். இப்படியே சிந்தையுள் வைப்பேன், என் மனசுலயும் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் சொல்லுவன், அதை வெளியிலையும் சொல்லுவேன். பாவியேன், மகா பாபி, என்ன பாபம் பண்ணியிருந்தா அந்த நித்தியசூரிகள் நாயகனை நான் இந்த மாதிரி என்னுடைய சுவாமி அப்படின்னு சொல்லுவேன், என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்வேன். நிறத்திசை கல்யாண குண வஸ்துவுக்கு அவத்தியம் உண்டா கிரைக்கு மூலமான பாபம் உடையேன் அப்படிங்கிற இங்க சாட்சாசம் அழகா சொல்ற. ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு வஸ்து ஒன்று இருக்குங்க, நிறத்திசைய கல்யாணமான ஒரு வஸ்து, ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு வஸ்து இருக்குங்க, அந்த வஸ்துல ஒரு தோஷம் உண்டாக்கும்படியான ஒரு பாபம். அது மாதிரி எம்பெருமான் எப்படிப்பட்டவன், நிறத்திசைய கல்யாணமானவன், எல்லாருக்கும் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமானவன், ஒரு தோஷமும் இல்லாதவன், ஆனா அவனுக்கும் தோஷத்தை கொடுக்க என்னால் தான் முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட பாபம் நான் பண்ணிருக்கேன், என்னுடைய பாபத்தினால்தான் அவனுக்கும் தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு எம்பெருமானை தான் நினைப்பதோ எம்பெருமானை தான் சொல்லுவதோ அதுவே தன்னுடைய பாபத்தினால்தான் என்று சொல்லுகிறார். இது முன்னாடியே நாம பார்த்திருக்கோம். ஏன் அதை பாபம் சொல்றார் அப்படின்னா, அவனுக்கு ஒரு தோஷம் வரும் தான் சொல்வதாலே அப்படிங்கிறபடினால அத பாபம் சொல்றார். எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன். எந்த எம்பெருமானு கேட்டா, எந்த எம்பெருமான் என்று வானவர், வானவர்னா நித்திய சூரியன், எந்த என்றும் எம்பெருமான் அவா சொல்றா, சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே அவர்கள் தன்னுடைய சிந்தையிலே வர்த்து எந்த என்றும் எம்பெருமான் என்றும் அவனை சொல்வார்கள். அப்படி அவள் அவனுக்கு செல்வம், அப்படி செல்வம் உடையவனை நான் எந்த எம்பெருமான் என்று சொல்கிறேனே என்பதாக அர்த்தம். சீமானை நான் தரித்திரனாக்கினேன் அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொள்கிறார் அப்படின்னார். செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே, அல்லும் நண்பகலும் இடை வீடின்று நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே. ஆழ்வார் எம்பெருமானுடைய நாமத்தை சொல்வதற்கும் எம்பெருமானுடன் உறவு முறை கொண்டாடி பேசுவதற்கும் நான் யோக்கியன் அல்ல. ஒருவருக்கு ஒருவர் உறவும் சொல்லணும்னா கூட அதுல கூட ஒரு யோகியதை வேண்டி இருக்கு, யோகத்திலே நாம பார்த்திருக்கோம். இல்லாட்டா உறவும் சொல்வதை அவர்கள் விரும்பவில்லை. ஒரு யோகியதையும் இல்லாமல் அவன உறவு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவனுக்கு தோஷம் சொன்னதாகும். அதனாலே ஆழ்வார் தன்னுடைய அயோக்கியதையை பார்த்தார், எனக்கு தகுதி இல்லை, அதனால எம்பெருமானை இனிமே நான் நினைக்க கூடாது, எம்பெருமானை இனிமே நான் வாயாலே சொல்லக்கூடாது என்பதாக அவர் பேசாம இருந்தாராம். ஆனால் அப்படி இருக்கும் போதும் செல்வநாரணன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டதான், கேட்ட உடனே ஆழ்வார் மனம் மறுபடியும் துள்ளி குதித்தது, உடனே எம்பெருமான் கிட்ட ஈடுபட ஆரம்பிச்சிருக்கும். ஆழ்வார் அப்படியே உட்கார்ந்திருந்தார், இனிமே பெருமாளை நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்துல யாரோ ஒருத்தன் பாரம் இறக்கி வைக்கிறவன், பாரம் சுமந்து வரவன் பாரத்தை இறக்கி வைக்கும் போது செல்வநாரணா என்று சொன்னாராம். அந்த திருநாமத்தை கேட்ட உடனேயே, செல்வநாரணன்கிற திருநாமத்தை கேட்ட உடனேயே ஆழ்வார் மனம் துள்ள ஆரம்பித்து விட்டது. மறுபடியும் பழைய மாதிரி அவர் பாட ஆரம்பிச்சுட்டார். தன்னுடைய அயோக்கியதையை நினைச்சு பேசாம இருந்தவர் அந்த திருநாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே தன்னையும் மறந்து தன்னுடைய அயோக்கியதையெல்லாம் மறந்து எம்பெருமானை பாட ஆரம்பித்து விட்டார். இது ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த திருநாமம் இவரை படுத்துகிற பாடு மாத்திரம் இல்ல, எம்பெருமானும் இவனை பாட வைக்கிறார், அப்படி இந்த மாதிரியாக பாட வைக்கிறார் என்பதாக தெரிகிறது. செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி பாடுவார் பாட்டினுடைய அர்த்தம், நான் எம்பெருமானை பாடமாட்டேன், எம்பெருமானை சிந்திக்க மாட்டேன் என்றெல்லாம் இருந்தாலும் செல்வநாரணன் என்கிற அவனுடைய திருநாமத்தை கேட்கும் போது என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் என் வசமின்றி போகின்றன, என்னுடைய கண்ணிலிருந்து ஜலம் பெருகி வருகிறது, நான் அந்த செல்வநாரணியே எங்கே இருக்கிறான் எங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டு போவேன். இது என்ன ஆச்சரியம்! அது மட்டுமல்ல, இப்படி அவனிடம் மிகவும் ஆசையை வைத்து நான் அவனை விட முடியாமல் இருந்தாலும் அவன் என்னை விடலாமல்லவா,
ஆனால் அவன் விடமாட்டான், அவன் விடாமல் இருக்கிறான், அல்லும் பகலும் விடாமல் இருக்கிறான். என்னை காட்டிலும் மிகவும் அதிக ஆசையோடு கூட, மிகவும் அதிக அபிநிவேசத்தோடு கூட என் பக்கலிலே நிறைய பகுமானத்தை பண்ணிக்கொண்டு என்னை அவன் விடாமல் இருக்கிறான். என்னையே நம்பி இருப்பது போல இருக்கிறான், நான் எம்பெருமானையே நம்பி இருக்கிறேன், அவனை விட முடியாமல் இருக்கிறேன். ஆனால் அவனோ என்னை காட்டிலும் அதிக ஆசையோடு கூட என்னையே நம்பி இருப்பவன் போல அதிக நம்பிக்கையோடு கூடி அதிக ஸ்நேகத்தோடு கூடி என்னை விடாமல் அவன் இருக்கிறான் என்று இந்த பாட்டுக்கு அர்த்தம். இதில் முதல் பாதியில ஆழ்வார் எம்பெருமானை விடாமல் தவிக்கிற தவிப்பு தெரிகிறது. இரண்டாவது பாதியில பெருமாள் ஆழ்வாரை விட முடியாமல் தவிக்கிற தவிப்பு தெரிகிறது. அழகான பாசுரம் இது. ஆழ்வார் எம்பெருமானை நான் விட்டுடுவேன், அவன் திருநாமங்களை எல்லாம் நினைத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கூட செல்வநாதன் கேட்ட உடனே செல்வநாதனன் என்ற சொல் கேட்டதும் பல்கும் கண் பணி. அந்த சொல்ல கேட்ட உடனேயே ஏதோ கேட்டலும்னா நான் சொல்லணும் சொல்லல, நான் கேட்கணும் கேட்கல, யாரோ எங்கேயோ சொன்னா செல்வநாராயணன், சம்பன் நாராயணன், சீமன் நாராயணன் அப்படின்னு சொன்னா உடனே கண்ணில் ஜலம் வருதான். மல்கும் கண் பணி, கண்ணில் இருந்து ஜலம் பிரவகிக்கும். நாடுவன், நான் அவனையே நாடிக்கொண்டிருப்பேன், செல்வநாதனா எங்கே 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 இருக்கான் அப்படின்னு உடனே கண்ணை திறந்து பார்ப்பேன். மனசினாலே இங்கே இருக்கானா அங்கே இருக்கானா என்று எல்லா இடத்திலும் மனசினாலே நான் வந்து ஓடி மனசு பதற பதற அவனை தேடிக்கொண்டு நிற்பேன். மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே, இது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற இப்படி ஒரு ஆச்சரியம் இருக்கும். அவனே வேண்டாம் என்று இருந்த நான் உடனே துடித்து கொண்டு போகிறேனே. ஒரு குழந்தை அம்மா கிட்ட போற மாதிரி அம்மாவே வேண்டாம் அப்படின்னு திடீர்னு சண்டை போட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன ஒண்ணு திடீர்னு வந்து அம்மா மடியை தான் கட்டிக்கும். அந்த மாதிரி நான் இருக்கிறேன். செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே. அழகாக இப்படி அவனுடைய வார்த்தை, இப்படி என்னுடைய அயோக்கியதையை பார்த்து அவன் திறத்து படுவேனல்லேன் என்று இருக்க செய்தேயும் செல்வநாரணன் என்ற சொல்லை கேட்கும் அளவில் என்னுடைய சர்வ கரணங்களும் என் வசமின்றியே ஈடுகைத்துக் கொண்டு அவன் பக்கிலே விழா நிற்கின்றன. நானும் அரிசவரனாய் எங்குற்றா எம்பெருமான் என்று அவனை நாடுவேன். இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு மாயமே கொல்லியோ பாசுரத்துல மாயம்னா ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, சரி இப்படி நான் அவன் தன்னை விடமாட்டாது ஒழிந்தால் அவன் என்னை விடலாமேங்கிறார். அடுத்தது சரி நான் அவனை விடமாட்டேன், ஆனா எம்பெருமான் தான் என்ன விடலாமல்லையோ, என்னை விட்டு பிரிந்து போகலாமல்லையோ அப்படின்னா அவனும் விடமாட்டான். அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே, அந்த நம்பியானவன் இருக்கிறானே அவன் என்னை விடமாட்டான். ராத்திரியும் பகலும் கொஞ்சமும் இடைவீடு இல்லாமல், கொஞ்சமும் இடைவெளி இல்லாமல், நடுவில் விட்டு போகாமல் என்னை நல்கி என்னிடம் ஸ்நேகத்தை பண்ணி நம்பி என்னை விசுவாசத்தோடு கூட என்னிடம் விசுவாசத்தை பண்ணி அவன் விடாமல் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அல்லும் நண்பகலும், அல்லும்னா ராத்திரியும் பகலும்னா காலையிலும், அதாவது அகோராத்திரம் என்று சொல்வா, பகலும் ஆனாலும் சரி ராத்திரி ஆனாலும் சரி அவன் என்னை விடமாட்டான். இதுல அல்லும் நண்பகலும் அப்படிங்கிற அல்லும் நல்ல பகலும் என்று அர்த்தம். இந்த நன் அப்படிங்கறது ரெண்டுலையும் சேர்த்துக்கணும், ராத்திரியும் நல்ல ராத்திரி பகலும் நல்ல பகல் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னு கேட்டா எம்பெருமான் விடாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்க, எந்த திவசத்திலே எம்பெருமான் நம்மளை விடாமல் இருக்கணும் அந்த திவசம் தான் நல்ல நாள், திவசம்தான் நாள். பகல்ல எம்பெருமான் நம்மளை விடாமல் இருந்தானா பகல் தான் நல்ல பகல், ராத்திரியில எம்பெருமான் விடாமல் இருந்தானா ராத்திரி தான் நல்ல ராத்திரி. அப்படி பார்த்தா அல்லும் நண்பகலும், அதாவது பகலும் நல்லதா இருக்கு ராத்திரியும் நல்லதா இருக்கு, எம்பெருமான் நம்மளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. அப்படி அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி நல்கி, கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் நல்கி என் பக்கலே அதி பகுமானத்தை பண்ணிக்கொண்டு என் பக்கம் ரொம்ப பிரீதியோடு கூட என்னை விடான், என்னை விடமாட்டேன் என்கிறான். நம்பி நம்பியே, நம்பியானவன் என்னை விடமாட்டான், அது மட்டுமல்ல என்னை நம்பி என்னை விடமாட்டான் அர்த்தம். அதனால ரெண்டு நம்பி போட்டிருக்க, ஒரு நம்பிக்கை பூரணனானவன் அர்த்தம்,
நம்பி அப்படின்னா பூர்ணமானவன், குறைவில்லாதவன் என்ன அர்த்தம். இன்னொரு நம்பி அப்படின்னா என்னை நம்பி இருக்கிறவன் என்ன அர்த்தம். ஆனால் ஏன் இப்படி என்னை நம்பி, அதாவது எம்பெருமான் நடந்துக்கிறது பார்த்தா என்னையே விடாமல் என்னையே நம்பி இருப்பவன் நடப்பது போல இருக்கு. நாம யார ரொம்ப நம்பிட்டு இருக்கோமோ அவளை விட்டு பிரிய மாட்டோம், அவள் கூடவே இருந்து எப்படியாவது காரியத்தை சாதிச்சுப்போம். அதே மாதிரி எம்பெருமான் என் கூடவே இருக்கும்போது பார்த்தா என்னமோ என்னையோ என்னையே நம்பிட்டு இருக்கா போல இருக்கு. ஆனா என்னையே நம்புவானே அவன், அவன் தான் பூர்ணன் ஆச்சே, நம்பி நம்பியே அவன் நம்பியே ஆச்சே. இன்னொரு நம்பினா பூர்ணன் அர்த்தம். நான் எம்பெருமானை விடமாட்டேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நான் எம்பெருமானையே பிடிச்சிட்டு இருக்கேன், அவனை விடமாட்டேன் அப்படின்னா ஏன்னா நான் பூர்ணன் இல்லை, நான் சம்சாரத்துல கஷ்டப்படுறவன், எனக்கு பூர்த்தி இல்லை, அதனால எம்பெருமானை விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அவன் என்னை விடாம பிடிச்சிட்டு இருக்கான், என்னையே நம்பின்னு இருக்கவன் போல. அது ஏன், அவனுக்கு ஏதாவது குறவு உண்டா என்னை போல அவன் இல்லையே, அவன் நம்பியே அவன் பூர்ணன் ஆயிற்று, அவன் என்னை போல இல்லையே, ஆனால் அவன் விடமாட்டேன் என்கிறானே என்று எம்பெருமானுடைய அந்த குணத்தை இவர் பேசுகிறார். அல்லும் நண்பகலும் இடை வீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே. அதான் சொல்ல என் பக்கத்திலே அதி விமானத்தை பண்ணி கொண்டு என்னை விடுகிறன் நான் அன்றே அவன் என்று நோகுகிறார். நான் அன்றே அவன்கள், நான் இல்லையே அவன், நான் தான் ஏதோ குறைவு இருக்கு, எம்பெருமானையே நம்பி இருக்கேன், அவன் எனக்கு மோட்சம் கொடுத்தாதான் உண்டு, அவன் எனக்கு அனுகிரகம் பண்ணாதான் உண்டு, இல்லாட்டா சம்சாரத்துல கஷ்டமாயிடும் அப்படின்னு நான் இருக்கேன். நான் அன்றே அவன், அவன் என்ன போல இல்லையே, அவன் நம்பியாச்சே, பூர்ணன் ஆயிற்று, பூர்ணாய்க்கும் ஏன் என்னையே நம்பி இருக்கான், ஏதோ குறைவு வந்தா நம்ம நம்புற மாதிரி ஏன் நம்பி இருக்கான்னு தெரியலையே என்கிறதாக எம்பெருமானும் ஆழ்வாரை விட்டு பிரிய முடியாமல் இருக்கிறான், ஆழ்வாருக்கு அனுகிரகம் செய்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு இதுவும் இதுல தெரியுது. செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் வல்கும் கண் பணி நாடுவன் மாயமே, அல்லும் பகலும் இடை வீடின் நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே. இதுல திரவிடோபனிஷத் தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஸ்வத் விஸ்ராந்தி திஸ்யம் விகனன சுலபம் வியக்தபூர்வோபகாரம் சுவாந்தசைகாக்ரஹேதும் ஸ்வயமுதயஜுஷம் பந்தமாத்ரோபயாதம் சிந்தாஸ்துத்யாதி லக்ஷ்யம் நதஜன சததஸ்தேஷினம் தரிசிதார்ச்சம் ஸ்மிருத்யை சித்தே மிஷந்தம் ஸ்வவிதரணமஹௌதார்ய துஷ்டோப்யதஷ்ட. எம்பெருமான் தன்னையே கொடுக்கக்கூடிய ஔதாரியம் உள்ளவன் என்பதை சொல்லுகிறார். அதுல இப்போ இன்னைக்கு ஆரம்பித்த ஏழாவது பாசுரத்தில் சொன்ன விஷயம் சிந்தா ஸ்துத்யாதி லக்ஷ்யம், நம்மளுடைய சிந்தை நம்மளுடைய ஸ்தோத்திரம், மனசினாலே நினைப்பதற்கும் வாக்கினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கும் லட்சியமாக இருக்கக்கூடியவன், அவனை தான் நினைக்கணும், அவனை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும் என்னும்படி இருக்கவன். ஆழ்வார் சொன்னார், சிந்தையுள் வைத்து சொல்லுவன் பாவியர். நான் எம்பெருமானை சிந்தையிலே வைத்து, எம்பெருமானை என் சொல்லிலையும் வைத்து மனசால் நினைக்கிறேன், வாக்கால பேசுகிறேன் அப்படின்னா. ஆனா அப்படி பேசலாமோ அப்படின்னா, ஆனா உண்மையில அதான் பேசலாம் அப்படிங்கறத பின்னாடி சொல்ற. அதனால சிந்தா ஸ்துத்யாதி லட்சியம், சிந்தை பண்ணுவதற்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கும் முதலுக்கெல்லாம் லட்சியமாக இருக்கக்கூடியவன். இதுல சிந்தையுள் வைத்து சொல்லுவன் பாவியன் அப்படின்னு சொன்னபடினால ஆழ்வாருடைய சிந்தைக்கும் ஆழ்வாருடைய ஸ்தோத்திரத்துக்கும் எம்பெருமான் விஷயமாகிறான் அப்படிங்கறத அழகா சொல்லி, பாவியேன் அப்படின்னு சொன்னபடினால எல்லாருடைய சிந்தைக்கும் எம்பெருமான் விஷயன் ஆவான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அடுத்தது நதஜன சதத ஸ்லேஷினம், பக்த ஜனங்களோடு எப்பொழுதும் சேர்ந்து இருப்பவன் என்ன அர்த்தம். சததன எப்பொழுதும் சேர்ந்து இருப்பவன், எப்பொழுதுனா என்ன கேட்டா இந்த பக்த ஜனன் அவனை விட்டா கூட அவன் இவர்களை விடமாட்டான். அதான் எம்பெருமான் என்னை விடமாட்டான் அப்படின்னு தான் நான் சொன்னேன், என்னை விடான் நம்பி நம்பியே அப்படின்னு சொன்னவருடைய தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துல. நதஜன சதத ஸ்லேஷினம், யார் நத்தஜனங்களோ யார் பக்தர்களோ அவர்களோடு எப்பொழுதும் ஸ்லேஷம் ஒரு சம்சர்க்கம் ஒரு உட்டுறவு வேண்டும் என்று ஆசைப்படுபவன், அதை விட்டு அவனாலே இருக்க முடியாது என்கிற நிலையிலே இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். இதுவும் இந்த பாசுரத்தில
இடைவீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே அப்படின்னு சொன்னவருடைய அர்த்தம் நதஜன சதத ஸ்லேஷினம், அவர்களோடு எப்போதும் ஆசிரியரை விட்டு ஒரு க்ஷணமும் பிரிக்க முடியா பிரிந்தால் தரிக்க முடியாதனாக எப்போதும் சேர்ந்திருப்பவன் என்று அர்த்தம். எந்த எம்பெருவான் என்று வானவர் சிந்த இயல்வைத்து சொல்லும் செல்வனையே. அடுத்த பாசுரம் அதுல அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே என்கிற பாசுரம் பார்த்தோம். என்னை விடான் அப்படிங்க அப்படின்னா சத்தத ஸ்டேஷன் ஆச்சு. அதுக்கு அடுத்தது இந்த திருவாய்மொழியிலே மிக மிக அழகான பாசுரம் நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பருவானவர் ஆதியஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ. இப்படி ஆழ்வார் நானும் எம்பெருமானை விடமாட்டேன், நான் விட்டாலும் அவன் என்னை விடமாட்டான் என்பதாக எம்பெருமானோடு கலந்திருக்கக்கூடிய வைபவத்தை பேசினார். ஆனால் ஆழ்வாரே நீர் ஒரு காரியம் பண்ணி பாரும், எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் கேட்க வேண்டாம், எம்பெருமானுடைய கதைகளை எல்லாம் கேட்க வேண்டாம், எம்பெருமானை நினைக்க வேண்டாம், அவனை விடுவது கஷ்டமாக இருக்குன்னு சொல்றார். ரொம்ப சுலபம், வேற விஷயங்கள் எத்தனையோ இருக்கு சோகத்துல, ரிணாம் சந்தி சகசிர சகா ஆயிரக்கணக்கில் விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயத்திலே உண்மை ஈடுபடுத்திக் கொண்டு எம்பெருமானை கொஞ்சம் மறந்து இருக்கலாமே என்று கேட்க அப்போ ஆழ்வார் அதுக்கு பதில் சொல்றார், அப்படி அல்ல, சாதாரண எம்பெருமானை இருந்தால் நான் மறந்து விடுவேன், ஆனால் அவன் அதற்கெல்லாம் மேலே ஒருபடி போய் இங்கே திருக்குறுங்குடியிலே தன்னுடைய அழகான சௌந்தரியத்தை காட்டிக்கொண்டு என்னை தோற்கடித்துக் கொண்டு அவன் பக்கத்திலே நான் விழும்படி பண்ணிக் கொண்டான், இனி நான் அவனை எப்படி மறக்க முடியும் என்கிறார். அதாவது எம்பெருமான் ஏதோ அப்படி தன்னுடைய குணங்களை எல்லாம் காண்பித்தான், தன்னுடைய கதைகளை எல்லாம் காண்பித்தான் அப்படின்னா அப்ப திடீர் எம்பெருமான ஏதாவது நம்ம வேற ஏதாவது விஷயத்த நினைச்சு இதை விட்டுடலாம். ஆனால் அதுக்கும் மேல தற்குண சிரவண மாத்திரத்தாலே சபரனாய் தன் பக்கம் இல்லையே விடானிருக்க செய்தே அவனுடைய குணத்தை எல்லாம் பார்த்தே ஆசைப்பட்டு அவன் பக்கம் நம்ம விழுந்துருக்கோம். ஆனா அதுக்கும் மேலே அவன் என்ன பண்றான், திருக்குறுங்குடியிலே நின்றருளே தன்னுடைய நிரவதிகமான அழகை காட்டி என்னை தோற்பித்து தன் பக்கத்திலே விழவிட்டு கொண்டான். திருக்குறுங்குடியில ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருமேனில அச்செம்பனையே திகழும் திருமேனி, அந்த திருமேனியில வந்து நிக்கிறானே என்னை தோற்கடித்துக் கொள்கிறானே நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற, நான் எப்படி அவனை மறக்க முடியும், வேற ஏதாவது விஷயத்தை வச்சு அவனை மறக்கலாம் அப்படின்னா திருக்குங்குடியில அவன் இல்லாட்டா அப்படி மறக்கலாம், ஆனா எம்பெருமான் திருக்குங்குடியில இருக்கும்போது வேற விஷயம் எதுக்கு, அதுலயே விழுந்து கிடக்கலாம்படி இருக்கே என்பதாக சொன்னார். நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்செம்பனையே திகழும் திருமூர்த்தியே, அவன் பரிபூர்ணனாக இருக்கக்கூடியவன், தென் குறுங்குடியிலே ஒரு ஆச்சரியமான திவ்ய திருமேனி செம்பொனே திகழும் சொர்ணமயமான சொர்ணம் போல் பிரகாசிக்கிற அது திருமேனி, பளபளவென்று பிரகாசமாக இருக்கக்கூடிய திருமேனி, அந்த திருமேனியோடு கூட திருக்குறுங்குடியிலே இருக்கக்கூடிய அந்த திருமூர்த்தியை அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனை உம்பருவானவர் ஆதியஞ்சோதியை, மேல நித்திய சூரிகள் மேல இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன், அவர்களை கைங்கரியத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய ஆதியஞ்சோதியான எம்பெருமான் அவன் அங்கேயே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணால் பரவாயில்ல, அவனே தென் திருக்குறுங்குடியிலே வந்திருக்கான், அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் என் சொல்லி மறப்பனோ, நான் அவனை எப்படி மறக்க முடியும், திருக்குறுங்குடியிலே நின்றருள தன்னுடைய நிரவதிகமான அழகை காட்டி என்னை தோற்பித்து தன் பக்கத்திலே விழுவிட்டுக் கொண்டான், இனி எங்கனே நான் அவனை மறக்கும்படி என்கிறார். இனிமே எப்படி மறக்க முடியும், அவன் பக்கத்தில் இல்லாட்டா மறந்துடலாம், ஆனா அவனோ பக்கத்துல ரொம்ப அழகாக வந்து எழுதிக்கானே, எந்த விஷயாந்தரத்தை சொல்லி மறக்க கடவேன் ஒன்றாலும் மறக்க கூடாது, எதை சொல்லி நான் அவனை மறப்பேன், எந்த விதத்திலும் மறக்க முடியாம இருக்கு, அவன் பக்கத்துல இல்லைன்னா மறக்கலாம், இல்ல பக்கத்துல இருந்தும் அவன் அழகாக இல்லை என்னால் மறக்கலாம்,
அல்ல அழகாக இருந்தும் அந்த அழகிலே என்னை ஈடுபடுத்தாமல் இருக்கிறான் அப்படின்னா மறக்கலாம். அப்படிதான் இல்லாமல் அவன் பக்கத்திலே வந்து திருக்குறுங்குடியிலே நான் இருக்கும் நித்திய சூரிய நிர்வாகனானவன் திருக்குறுங்குடியிலே வந்து தன்னுடைய வடிவழகை காட்டி என்னை அதிலே விழப்பண்ணி என்னை தோற்பித்து இருக்கும் போது நான் அவனை விட்டு வேற விஷயத்தை நினைப்பது என்பதே என்னால் முடியாது. அதனால நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியன் சோதியை. உம்பர்வானவர் தேவர்கள் நித்திய சூரிகள் அவர்களுக்கெல்லாம் காரணமானவன் ஆதி. அஞ்சோதியை அழகான ஜோதிஷை என்ன அர்த்தம்? உம்பர்வானவர் ஆதி அஞ்சோதியை எம்பிரானை என் சுவாமியை என் சொல்லி மறப்பனோ. நான் எப்படித்தான் அவனை மறக்க முடியும்? எந்த காரணத்தினாலும் மறக்க முடியாது. எந்த விஷயாந்தரத்தை சொல்லி மறக்க கடவேன்? இதை காட்டிலும் வேற எதுல போய் நான் ஈடுபட முடியும்? இத்தனை அழகாக அவன் வந்து இருக்கும் பொழுது இந்த அர்த்தம். மறப்பும் ஞானமும் நானும் தினந்திலன். அதனால்தான் இந்த பாசுரத்துல எம்பிரானை என் சொல்லி மறப்பனும்னு பெருமாள் திருக்குறுங்குடியிலே வந்து இருக்கக்கூடிய வைபவத்தை சொல்லப்படினாலே தரிசீதாட்சம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் அர்ச்சாவதார திருமேனியை காண்பித்தவன் என்பதாக அர்த்தம். நாமெல்லாம் எம்பெருமானை மறக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நமக்காக பல திருக்கோயில்களிலே அர்ச்சாவதாரத்தை காண்பித்துக் கொண்டு அழகான திருமேனியை காண்பித்துக் கொண்டு எம்பெருமான் சேவையை தந்தருள்கிறான். அந்த எம்பெருமானை நாம் எப்படி இனி மறக்க முடியும்? ஒருவேளை கோயிலே இல்லைன்னா அப்ப எம்பெருமான் நினைவே வராது போகும். இப்போ அதெல்லாம் இல்லையே என்று அர்த்தம். தரிசிதாட்சம் அப்படின்னு இதனுடைய சாரத்தை சொன்னார். அடுத்த பாசுரம், மறப்பும் ஞானமும் நானொன்று இணர்ந்திலன் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணொடு மறப்ப என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ இனி யானன் மணியையே. இப்பொழுது வேறு விஷயங்களிலே ஈடுபட்டு எம்பெருமானை மறக்க முடியாது. அவன் திருக்குறுங்குடியிலே வந்து சேவை சாதிக்கும் போது அவனை எப்படி மறப்பேன் என்று சொன்னார். அதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், இல்ல எப்படியாவது கஷ்டப்பட்டு மறந்துதான் ஆகணும். கஷ்டப்பட்டு எம்பெருமான் கிட்டே மனசும் இதுவா திருப்பி வச்சு அவனை மறந்துக்கலாமே, மறக்க முடியாமல் எப்படி போகும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற, இந்த மறக்கிறதோ நினைக்கிறதோ இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. மறக்கும்படி வைக்கிறவன் எம்பெருமான், நினைக்கும்படி வைக்கிறவன் எம்பெருமான். அவன்தான் என்னை எம்பெருமானே நினைக்கும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்படி நான் அவனை மறக்காதபடி என் மனசிலே வந்து இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் எப்படி மறப்பேன் என்பதாக அர்த்தம். மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன். அதாவது மறப்பதோ இல்ல நினைவுக்கு வைத்துக் கொள்வதோ இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. மறக்கும் என்று செந்தாமரை கண்ணுடு. ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா, என்னை இப்படியே விட்டா இவனை இப்படியே விட்டா இவன் என்ன மறந்துடுவான் அப்படிங்கறதுக்காக அவன் தாமரை கண்ணோடு கூட என்னுள்ளே வந்து தங்கினான். தாமரை கண் எம்பெருமான் எடுத்துக்கொண்டானா? அதாவது நம்மை மயக்குவதற்கு தன் அழகை காட்டி தன் அழகை எனக்கு காட்டியருளி ஒரு நாள் தன்னை காட்டிப்போகில் ஞானாஜானங்கள் இரண்டுக்கும் ஆசை வல்லாமையாலே அஜித் கல்பனான இவன் நம்மை மறக்கும். மறப்பும் தெரியாது, ஞானமும் தெரியாது. ஞானம்னா நினைவு. மறப்பும் கிடையாது, நினைவும் கிடையாது, ரெண்டும் கிடையாதுன்னு அச்சேத்திரம் மாதிரி ஒண்ணுமில்லாத அச்சேத்திர வஸ்து போல இருக்கக்கூடிய இவனை நம்ம இப்படியே விட்டா நம்மை மறந்து விடுவான் அப்படிங்கறதுக்காக மறப்பற மறக்காமல் என்னுள்ளே வந்து தங்கியிருக்கான். அழகான திருக்கண்களோடு என்னுள்ளே புகுந்து எனக்கு பரமசுலபனாய் கண்டு இனி பேரேன் என்றிருந்து அருளினான் இவனை நான் மறப்பேன் என்று வருந்தினால் மறக்க முடியுமோ? வருந்தினாலும் மறக்க முடியாது. கஷ்டப்பட்டு எப்படியாவது எம்பெருமான் கிட்ட எம்பெருமான மறந்து விடணும் அப்படின்னு நினைச்சாலும் என்னால் மறக்க முடியாது. ஏன்னா எம்பெருமான் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என் மனசுக்குள்ள வந்து தங்கியிருக்கான். இங்க வந்து மறப்பும் ஞானமும் நான் ஒன்று இணைந்திருக்கேன். எனக்கு மறக்கிறதோ நினைக்கிறதோ எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அச்சேதனம் போல, அச்சேதன வஸ்து பூ எல்லாம் இருக்கும் இல்லையோ, இதுக்கு மறப்பு உண்டா நினைவு உண்டா? ஒண்ணு ஞானமே கிடையாது. அதே போல நான் இருக்கும்போது எம்பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டா மறப்புற என்னுள்ளே மன்னினான், உள்ளுக்குள்ளே வந்து கலந்து இருக்கான்.
அப்படி பேசினா அவனை எப்படி மறக்க முடியும்? மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு வரும்போது செந்தாமரை கண்ணோட வரானா, அந்த செந்தாமரை கண்ணை பார்த்தால் நமக்கு என்றென்றும் நினைவில் இருக்கும்படியான அழகான ஒரு செந்தாமரை கண்ணோட வரக்க. அதான் பிள்ளான் சொல்ற, அசேதனத்தை சேதனாக்க வல்ல ஞானமே ஒண்ணுமே இல்லாமல், மறப்பும் ஞானமும் ஒண்ணும் இல்லாமல் அச்சேதனமா இருக்கக்கூடிய இவனை சேதனமா மாத்திடுதான் அந்த சிந்தாமரை கண். அந்த சிந்தாமரை கண்ணை பார்த்த உடனேயே இவனுக்கு அறிவெல்லாம் பிறக்கிறது. முன்னாடி ஒண்ணும் தெரியாம இருந்தவன் அந்த சிந்தாமரை கண்ணை பார்த்த உடனே அதில் ஈடுபட ஆரம்பித்து விடுவான். அப்படிப்பட்ட சிந்தாமரை கண்ணை எடுத்துக்கொண்டு மறக்கும் என்று சிந்தாமரை கண்ணோடு இவனை இப்படியே விட்டா இவன் என்ன மறந்துடுவான் அப்படிங்கறதுக்காக எம்பெருமான் என்னை விடாமல் அவன் வந்து இருக்கானா. மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை, மறப்பனோ இனி யான் என் மணியையே. அப்படிப்பட்ட எம்பெருமானி நான் மறப்பனோ, அவன் என் மணியையே அப்படிங்கிற எனக்கு ரத்னம் போல இருக்கக்கூடியவன். ரத்னம் எப்படி சுலபமாக இருக்கிறதோ அந்த மாதிரி எனக்கு சுலபமாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். மறப்பும் ஞானமும் ஞானன்றிணர்ந்திலன் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணொடு மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ இனி யான் என் மணியையே. இங்கே எம்பெருமானை என் மணி என்று அருளி செய்கிறார். என் தந்தை அப்படிலாம் சொன்ன மாதிரி என் மணி என்னுடைய ரத்தனம், ரத்தனம் எப்படி நம்ம கையில வந்து நிக்கிறதோ அந்த மாதிரி எம்பெருமான் நம்ம கையில வந்து நிக்கிறான். அத்தனை சுலபமா பாத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானே பார்க்கலாம். ரத்தனம் நம்ம கையில இருக்க மாதிரி எம்பெருமான் நம்ம கையில இருக்கான். ரத்தனத்தை அதாவது ரொம்ப சுலபமான வஸ்துக்கு உதாரணமாக இந்த ரத்தனத்தை சொல்றான். ரொம்ப விலை மதிக்க முடியாத வஸ்து ரத்தனங்கிறது, விலை மதிக்க முடியாமல் எத்தனையோ கோடி ரூபாயில இருக்கக்கூடிய ரத்தனம் வச்சுக்கோங்க, அது மலை அளவு பெருசா இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம வெளியில இருந்து பார்த்துதான் போனோம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த ரத்தனம் சின்ன கல்லாக நம்ம இடுப்புல முடிஞ்சுட்டு போத முடியாக அத்தனை சுலபமா இருக்கு. மிக உயர்ந்த வஸ்து மிக எளிதிலே கையாளப்படும்படியாக இருக்கு. அந்த மாதிரிதான் எம்பெருமான் இருக்கானா, மிக உயர்ந்த வஸ்து ஆனால் மிக எளிதாக அவனோடு நாம் கலந்து பேசலாம், கலந்து பழகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கானா. அதான் என் மணி ஏன் அப்படிங்கிற நித்திய சூரியர்களோட கலந்து பழகும்படியாக அவர்கள் திருவாராதனம் பண்ணும்படியாக உயர்ந்து நிற்கக்கூடிய எம்பெருமான் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற என்னுள்ளே மன்னினான், எனக்குள்ளுக்குள்ளே வந்து இருந்து தன்னுடைய திருமேனியை காட்டி அருளுகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் எப்படி மறப்பேன் என்ற அர்த்தம். மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை, நான் ஒரு நாளும் மறக்க முடியாதபடி என்னுள்ளே மன்னினான், திருடமாக இருக்கிறான் எம்பெருமான். மறப்பனோ இனி யானன் மணியையே, மன்னினாங்கிறது இனி பேரேன் என்றிருந்தான் அப்படிங்கிற, இனிமே நான் ஒரு நாளும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கானா, அப்படி சொல்லிட்டே இருக்கானா. அதான் அழகாக சுவாமி தேசியன் சாதிக்கிறார், ஸ்மிருத்யை சித்தே மிஷந்தம் ஸ்வவிதரணமஹௌதார்ய சுஷ்டோப்ரஜஷ்ட. ஸ்மிருத்தி சித்தே மிஷந்தம், அவனையே நினைத்துக் கொண்டிருக்கணும், அவனை மறக்க கூடாது என்பதற்காக சித்தே மிஷந்தம் என் மனசிலே வந்து அருளினவன், மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை அப்படிங்கறது அழகா சுவாமி தேசியன் இங்கே சம்ஸ்கிருத்தில ஸ்மிருத்தி சித்தே மிஷந்தம் சுருக்கம் அழகாக சாதிக்கிறார். ஸ்மிருத்தி நினைவிலேயே வைக்கும்படி இருப்பதற்காக, மறப்பு இல்லாமல் இருப்பதற்காக இதான் மறப்பற. சித்தே மிகந்தம் என் மனத்துள்ளே மன்னினான் அப்படின்னு என் மனசுல இருக்கவன் அப்படின்னு ஸ்மிருத்தே சித்தே மிகந்தம் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய அர்த்தம். மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை, மறப்பனோ இனி யானன் மணியையே. அடுத்தது கடைசி பாசுரம், மணியை வானவர் கண்ணனை தன்னதோரணியை தென்குருகோ சடகோபன் சொல் பனிசை ஆயிரத்துள் இவை பத்துடன் தனிவிலர் கற்பரேல் கல்வி வாயுமே அப்படின்னு பலஸ்ருதியை சொல்லுகிற பாட்டு 11வது பாசுரம். நித்திய சூரிகள் நாயகனாக வானவர் கண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தனக்குத்தானே ஆபரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்காக மிக சுலபனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானை குறித்து
நான் கைங்கரியமாக அருளி செய்த ஆயிரம் பாசுரங்கள், அந்த ஆயிரம் பாசுரங்களிலே இந்த பத்துடன் இந்த பத்து பாசுரங்களை தனிவிலர் கற்பரையல் கல்வி வாயுமே இந்த பத்து பாசுரங்களை சொல்லும் போது மிகுந்த பக்தியோடு கூட திருப்தியே இல்லாதவராக அவர் இந்த பாசுரங்களை சொன்னால் அப்பொழுது இதன் பலன் கிடைக்கும் என்ற தனிவிலர் கற்பரேல் கல்வி வாயுமே. ஒரு தனிவு, தனிவுனா திருப்தி, சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னு திருப்தி இல்லாமல் திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டு திரும்பி திரும்பி எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இருந்தால் அப்ப அந்த கல்வி வாய்க்கும், பலன் வாய்க்கும். என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அந்த சொல்லிக் கொண்டிருத்தலே பலனாக கிடைக்கும். எம்பெருமானை நாம் அனுபவிப்பதே பலன், வேற பலம் என்ன? அதான் சாக்கரசம் யாராவது சொல்ற, இந்த திருவாய்மொழியை அபியசிப்பார்க்கு இதுவே பலமாக அமையும் என்று திருவுள்ளம் அழகா சொல்லிட்டார். இந்த பாட்டினுடைய தாற்பயம் என்ன கேட்டா, இந்த திருவாய்மொழியை யார் சொல்றாலோ அவளுக்கு என்ன பலன் கேட்டா, இதுதான் பலன், இந்த திருவாய்மொழியை சொல்றதே பலன் அப்படின்னு. ஆனா கனிவிலர் கற்பரேல் கல்வி வாயுவே. முதல்ல பார்த்தோம்னா மணியை வானவர் கண்ணனை தன்னதோரணியை, மணியை ரத்தனம் போல இருக்கக்கூடியவர், ரத்தனம் எப்படி சுலபமாக இருக்கிறதோ அந்த மாதிரி நமக்கு ரத்தனம் போலே நாம் இருக்கிற இடத்திலே வந்து நம்முடைய திருக்குறுங்குடியிலே வந்து அழகாய் காமித்து அவன் தன்னை சீகரித்துக் கொண்டவன், அவன் நம்மை சீகரித்துக் கொண்டவன். அதனால் மணியை வானவர் கண்ணனை அப்படின்னா நித்திய சூரியனுடைய நிர்வாகம், அந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம், வானவர் கண்ணனை மணியை. அதான் சொல்றார், வானவர் கண்ணனாய் இருந்து வைத்து எனக்கு எளியனாய் அப்படின்னு. நித்திய சூரிய நிர்வாகனா இருக்கக்கூடிய பகவான் நமக்கு வந்து மணியை போலே கட்டி உள்ளே வைக்கலாம் போல அத்தனை சுலபனாக மனசுக்குள்ளே வந்திருக்கான். தன்னதோர் அணியை, தனக்குத்தானே அலங்காரமானவனை இந்த அர்த்தம். அதாவது தனக்கு தானே அலங்காரம்னா வேற அலங்காரம் எதுவுமே தேவையில்லை, அவருக்கு அவரே அலங்காரமா இருப்பார், இவருக்குன்னு வேற பூஷணங்கள்லாம் எதுவும் சாதிக்க வேண்டாம், அப்படி மிக அழகாக எழுந்து இருக்கக்கூடியவன் என்ற அர்த்தம். தனக்குத்தானே அத்விதீய அலங்காரமானவனை. தென்குருகூர் சடகோபன் சொல் இந்த ஆழ்வார் தன்னை சொல்லிக் கொண்டார். தென்குருகூர் சடகோபன் சொல் பணிசல் ஆயிரத்துள் இவை பத்துடன், சொல் பணிசை ஆயிரத்துள் எம்மேமானை குறிச்சு சடகோபன் சொல், சடகோபனுடைய வார்த்தை இருக்கே இது பணிசை, இது கைங்கரியமாகும். எம்மாவார் அருளி செய்த வார்த்தை கைங்கரியம் என்ற அந்த கைங்கரியமான வாசிக்க கைங்கரியம் இது, அந்த வாசிக்க கைங்கரியமான ஆயிரத்துள் இவை பத்து, இந்த பத்தும் உடன் நல்ல கூட அர்த்தத்தோடு கூட தனிவிலர் கற்பரேல் ஒரு குறை ஒரு திருப்தி இல்லாமல் பக்தியோட வேண்டும் வேண்டும் சொன்னால் கல்வி வாயுமே அந்த கல்வி பலன் கொடுக்கும், அப்படி சொல்லுவதே பலனாக அமையும் என்பதாக அர்த்தம். துஷ்டம் எம்பெருமான் தன்னைத்தானே கொடுக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட மகா ஔதாரியம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். விஸ்வக்விஸ்ராந்தி திருஷ்யம் விகனன சுலபம் யத்த பூர்வோபகாரம் ஸ்வாந்தஸ்யைகாக்ரஹேதும் ஸ்வயமுதயஜுஷம் பந்தமாத்ரோபயாதம் சிந்தாஸ்துத்யாதி லக்ஷ்யம் நதஜன சததஸ்லேஷினம் தரிசிதார்த்தம் ஸ்மிருத்யை சித்தே மிஷந்தம் ஸ்வவிகரண மகௌதார்ய துஷ்டோபியதஷ்டம். இப்படி அழகாக எம்பெருமான் கலந்து அழ்வாருடன் கலந்து இருக்கும் போது அப்போ ஒரு மகோ ஔதாரியத்தினாலே நிர்ஹேதுக்குமாக தன்னை தந்த கற்பகமாக எம்பெருமான் இருக்கிறான் என்பதை இந்த திருவாய் மொழியில அழ்வார் சொல்லி அருளினார் என்பது இது தெரிகிறது. ஆதாவித்தம் பலத்வாது அகில சமதையாம் பக்தி சௌலபியமும் விசேஷாதசஹத்வாத்கிருதிருஜிதயாசாமியோகப்ரதத்வாத்அவ்யாஜோதாரபாவாத்அமனுதசதகே மாதவம் சேவனீயம். ஒவ்வொரு திருவாய்மொழியிலுமே பத்து பாசுரங்களிலே இருக்கக்கூடிய பத்து குணங்களை அழகாக எடுத்து சொன்னார் சுவாமி தேசிகன். சாரமான குணங்களை எடுத்து சொல்லி
கடைசியில் அந்த பத்து வாசங்களாலும் எந்த குணம் சொல்லப்பட்டது அப்படிங்கறதையும் அழகாக எடுத்து சொன்னார். இப்போது ஒரு பத்து ஆயிருக்கு, அதாவது ஒரு நூறு திருவாய்மொழி கிட்டத்தட்ட ஆயிருக்கு. அதுல ஒன்னு ஒண்ணுலயும் என்ன விஷயம் சொன்னார் அப்படிங்கிற பத்து விஷயங்களை சேர்த்து மொத்தமாக இந்த முதல் பத்தை முடித்து கொடுக்கிறார் சுவாமி தேசிகர். முதல் பத்து அதாவது திருவாய்மொழி பொறுத்தவரை பத்து அப்படின்னா இந்த பத்து திருவாய்மொழி, உயர்வர வீடுமின், உயர்வரங்கிற ஒரு திருவாய்மொழி, வீடுமின் முற்றவும் அப்படிங்கிறது ரெண்டாம் திருவாய்மொழி, அடுத்தது மூணாம் திருவாய்மொழி பத்துடை, இப்படி பத்து திருவாய்மொழி, அதாவது கிட்டத்தட்ட பத்து பதினொன்னு, நூத்தி பத்து பாசுரங்கள் சேர்ந்தா ஒரு பத்து அப்படின்னு கணக்கு அதுக்கு. அதுல முதல் பத்துல அதுல முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்நிலம், அதுல என்ன சொன்னா ஆதோ யுத்தம் பதத்வாது, ஆதோ முதல் பத்துல சொல்ல முடியும் சொல்ல போற, அதுலயும் முதல் திருவாய்மொழியில வீடு முதல் திருவாய்மொழி உயர்வார உயர்நிலத்திலே பரத்வாது எம்பெருமான் மிக மிக மேம்பட்டவன், அகில சமதையா இரண்டாவதுலே எல்லாருக்கும் சமமாக இருப்பவன், பக்த சௌலபிய பூம்னா மூணாவதுலே பத்துடைய அடியவர்க்கு எளியவன் என்று சொன்னபடினாலே பக்தி உடையவர்களுக்கு மிகவும் சுலபமானவன், நாலாவதிலே அபராதங்களை முழுவதும் பொறுத்துக் கொள்ளக்கூடியவன் என்று சொன்னார், கிருபண சுகடநாத் அஞ்சாவதிலே கிருபணர்கள் தாண்டவர்களுடன் எம்பெருமான் தானே சேர்ந்து இருக்கக்கூடியவன் என்பதை சொன்னார், சத்ய சம்ராதனத்வாத் ஆறாவதிலே பரிவதில் இசைப்பாடின்னு சொல்லும்போது அவனை ஆராதனம் பண்ணுவது மிக சுலபம் என்பதாக அவர்கள் செய்தார், சுவாது சோபாசனத்வாது எம்பெருமானை குறித்து உபாசனம் செய்வது, எம்பெருமானை நாமம் சொல்வது, இதெல்லாம் மிக சுவாதுவானது மிக இனியதானது என்பதை சொன்னார், பிரகிருதி ருஜுதயா இயற்கையாகவே எம்பெருமான் நேர்மையானவன், தன்னை உள்ளபடி ஆசிரியர்களுக்கு காண்பித்துக் கொடுப்பவன் என்பதை எட்டாவது திருவாயுமுறையிலே சொன்னார், சாத்திய போக பிரதத்வாது அதாவது நம்மளுடைய சந்தோஷம் அடங்கும்படியாக தன்னுடைய அனுபவத்தை தாளுடைய மேலும் தோளினை மேலும் பல இடங்களிலே நின்று கொண்டு தன் அனுபவத்தை பக்தர்களுக்கு அளிப்பவன் என்ன அர்த்தம், அவ்யாஜோ தாரபாவது ஒரு வியாஜம் தேடாமல் ஔதாரியம் உடையவன், இந்த காரணத்தினாலே இவனுக்கு கருணை செய்யணும் என்பது இல்லாமல் ஒரு வியாஜமும் இல்லாமல் கருணை செய்யக்கூடியவன், அப்படிப்பட்ட மாதவம் மாதவனை அமனுத சதகே மாதவம் சேவனீயம் அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் சேவிக்கணும். ஆக இந்த முதல் பத்துல சொன்ன குணம் என்ன, சேவியத்துவம் அப்படிங்கிற குணம், எம்பெருமானே சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கிற குணம் தான் இங்க சொல்லியிருக்க, சேவிக்க தகுந்தவன்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பரத்வாது எம்பெருமான் உயர்வர உயர்நல உடையவனானபடினாலே நம்மை காட்டிலும் தேவா தேவர்களை எல்லாம் காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கப்படினாலே சேவிக்க தகுந்தவன், அகில சமதையா எல்லாருக்கும் சமமாக இருப்பவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் பாராமல் எல்லாருக்கும் சமனாக பகவான் இருக்கப்படுகிறாலே அவன் சேவிக்க தகுந்தவன், பக்த சௌலபிய பூம்னா அவனை அடைவது கஷ்டமில்லை மிகவும் சுலபனாக அவனை அடைய முடியும் என்கிற நிலையிலே அவன் இருக்கப்படினாலே அவன் சேவிக்க தகுந்தவன், நிச்சயத்து நாம் பல தோஷங்களை எல்லாம் பண்ணி இருந்தாலும் எல்லா தோஷங்களையும் மன்னித்து அருளக்கூடியவன் என்பதாலே அவனை சேவிக்க முடியும், கிருபண சுகடநாத்து நாம் தாழ்ந்தவர்களாயிற்று அவனோ உயர்ந்தவனாயிற்று அவனை போய் நாம் சேவிக்கலாமா என்று நினைக்கும் போது அவனே தானே இறங்கி வந்து தாழ்ந்தவர்களோடு தன்னை கலந்து இருக்கக்கூடிய சுவாவம் உடையவன், ஆகையாலே அவன் சேவிக்க தகுந்தவன், சத்ய சம்ராதனத்வாது அவனை ஆராதனம் பண்ண முடியும் அவனை பூஜிக்க முடியுமோ அவனும் உயர்ந்தவன் ஆயிற்று அவனை பூஜிக்க தகுந்ததான ஒரு வஸ்துக்கள் எல்லாம் என்னிடம் இல்லையே என்றால் அப்படி எல்லாம் இல்லை, அவனை சுலபமாக மிக எளிதில் அவனை பூஜிக்க முடியும் என்று எளிதில் பூஜிக்கப்படக்கூடியவனாக அவன் இருக்கிறபடியினாலேயே அவன் சேவியன் சேவிக்க தகுந்தவன், சுவாது சோபாசனத்வாது எம்பெருமானை சேவிக்கிறோம் என்றால் அந்த எம்பெருமானை சேவிக்கிற காரியத்தை எத்தனை நாள் செய்ய வேண்டும், அதை தொடர்ந்து செய்யும் போது நமக்கு அதுவே மிகவும் ருசி இல்லாமல் போய்விடாதா என்றால் அப்படி கிடையாது, எம்பெருமானை குறித்து எது செய்தாலும் அது மிகவும் பரம போக்கியமாக
பரம ஆனந்தமாக இருக்கும்படி எம்பெருமான் இருக்கிறானாம். அத்தனை ஆனந்தமயமான பிரம்மமாக எம்பெருமான் இருக்கிறான். அவனை ஆராதனம் செய்வது மிகவும் போக்கியமானது. ஆகையால் அவன் தான் சேவிக்க தகுந்தவன். பிறகு தேருஜிதையா இயற்கையிலேயே நேர்மையானவன், தன்னை உள்ளபடி எல்லோருக்கும் காண்பித்துக் கொடுக்க கூடியவன் எம்பெருமான். ஆகையினாலே அவன் சேவிக்க தகுந்தவன். சாத்ய போக பிரதத்வாது சந்தோஷம் அடங்கும்படியாக எல்லாருக்கும் தன்னுடைய போகத்தை கொடுக்கக்கூடியவன். தோழனை மேலும் தாழனை மேலும் பல இளைஞர்களும் வந்திருந்து ஆழ்வாரோடு கலந்திருந்து அவருக்கு பல போகத்தை கொடுக்கக்கூடியதாக தன்னை காட்டிக் கொண்டவன் எம்பெருமான். ஆக அப்படிப்பட்டவனைதானே நாம் சேவிக்கணும். அதனால் சேவிக்க தகுந்தவன். அவ்வியாஜோதார பாவாது இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு வியாஜமும் இல்லாமல் ஒரு சாக்கும் இல்லாமல் ஔதாரியத்தோடு கூட திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொள்பவன் எம்பெருமான். திவ்யமங்கல விக்கிரகத்தை கஷ்டப்பட்டு சேவிக்கணும். ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தோம்னா ஒரு மகரிஷி அந்த பெருமாளை சேவிச்சார் அப்படின்னு ஸ்தலபுராணம் இருக்கும். மகரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணி அந்த பெருமாளை சேவிச்சார் அப்படின்னு ஸ்தலபுராணம் இருக்கும். அப்ப 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணிதானே பெருமாளை சேவிக்கணும். ஆனா நாம என்ன பண்ணோம், ஒரு தபஸும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒண்ணும் இல்லாமல் நேரம் சாட்சாத்தா போய் எம்பெருமானை கோயில போய் சேவிக்கிறோம் இல்லையோ. அதற்கு காரணம் என்னன்னா அதுதான் அர்ச்சாவதார பெருமை, அதுதான் அவ்யாஜோதார பாவம். ஒரு காரணம் இல்லாமல் நமக்கு கருணை பண்ணிருக்கான். அந்த ரிஷிக்கு ஆழ்வார் கருணை பண்ணது, அந்த ரிஷிக்கு பெருமான் கருணை பண்ணது, அவர் 10,000 வருஷம் தபஸ் பண்ணாருங்கிறதுக்காக மார்க்கண்டேய மகரிஷி, திவாகர மகரிஷி, முதலான மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணார். ஆனா நமக்கும் அதே சேவையை கொடுக்கிறார். அது எதுக்காக கேட்டானா, அது நம்ம கிட்ட ஒரு வியாஜம் எதிர்பார்க்காமல் ஒரு ஔதாரியம். நம்ம என்ன பண்ணோங்கறதெல்லாம் எதிர்பார்க்காமல், இப்ப 10,000 வருஷம் தபஸ் பண்ணானா வேற ஏதாவது பண்ணானா எதையும் எதிர்பார்க்காமல் தன்னைத்தானே கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவம். அந்த சுபாவத்தினால்தான் அவன் சேவியன். ஆக இந்த 10 திருவாய் மொழியிலே சொல்லப்பட்ட காரணங்கள் வைத்து பார்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் எம்பெருமான் சேவியன், சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கறது. இதுதான் முதல் 10 சாரம், முதல் 100 பாசனங்களுடைய சாரம் எம்பெருமான் சேவிக்க தகுந்தவன் என்பதாக. அடுத்ததாக 2வது 10 ஆரம்பம். வாயும் திரையுகளும் காணல் மடனாராய், ஆயும் அமருளவும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால், நோயும் பயனமையும் நீ தூரையும் மே போல், நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே. இதனுடைய சாரங்களை நாம் அடுத்த காலட்சத்திலே பார்க்கலாம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.